ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணியானது ஒன் டே T20 டெஸ்ட் இந்த மேட்ச்லலாம் வந்து விளையாண்டுட்டு வராங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டில் நம்ம இந்திய அணியானது தோல்வியை தழுவியிருப்பாங்க. ஆனால் மூணாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க. டெஸ்ட்டு போட்டியில் தொடரை இழந்தாலும் நம்ம இந்திய அணியானது ஒன் டே மேட்ச்லலாம் அதிரடியாக அசத்திட்டு வராங்க. ஃபஸ்ட்டு மூணு ஒன் டேலையும் வந்து நம்ம இந்திய அணியானது வெற்றி பெற்று 3-1 அப்படின்ற கணக்கில் வந்து இப்போ நம்ம இந்திய அணி முன்னிலையில் இருக்காங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே மேட்ச்லலாம் சூப்பராக விளையாண்டுட்டு வந்திருப்பாங்க. இவங்க இந்த ஒன் டே மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 2% 1.5% வந்து அடித்து அசத்தியிருப்பாங்க. இது குறித்து நம்ம இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கங்குலி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவோட உடனான முதல் ஒரு நாள் போட்டியில் நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோலி மட்டும் தன்னோட பொறுப்பை உணராமல் இருந்திருந்தால் நம்ம இந்திய அணியானது வெற்றி பெற்றிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்பன் மைதானத்தில் சதம் அடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நான் சச்சினோட ஒன்றா விளையாண்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் T20 ஒன் டே மேட்ச்லலாம் சச்சினை விட விராட் கோலி தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து கங்குலி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விராட் கோலி வந்து அவங்களோட சாதனைகளுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. ஏற்கனவே நிறைய சாதனைகள் வந்து பண்ணிட்டாங்க, இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய சாதனைகள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கங்குலி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.